அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். செப்டம்பர் 4 செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 4 திருவசனங்கள் 31-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகூம் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்து கூறி இறை வார்த்தை பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தி பகுதியானது நேற்றைய நற்செய்தியின், அதாவது லூக்கா நற்செய்தி 4:16-30 உள்ள திருவசனங்களின் தொடர்ச்சியாக அமைகின்றது. நேற்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், நாசரேத்தில் தொழுகை கூடத்தில் ஏசாயாவின் சுருளேற்றை பெற்று அதிலிருந்து தனது இறை பணியின் திட்டத்தை மக்கள் கூட்டத்திற்கு வாசித்து அறிவிக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. தூய ஆவியானவரின் அருட்பொழிவு பெற்று அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக கடைநிலை எளியோருக்கும் இறைப்பணி ஆற்றப்போவதை உறுதியாக அறிவிக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. ஆனால் தொழுகை கூடத்தில் இருந்த மக்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டபோது சீற்றம் கொள்கின்றனர். அவர்கள் மனம் கற்பாறையாய் இருகுகின்றன. கடின உள்ளத்தினராய் அனைவரும் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி சென்று அவரை கொலை செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். ஊரை விட்டே வெளியேற்றுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவே சொல்வது போல இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அல்லவா? எனவே அவர் தான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊராகிய நாசரேத்தை விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறி அருகில் உள்ள கப்பர்நகூம் பகுதிக்கு சென்று அங்கே குடியேறுகின்றார். கப்பர்நகூம் இயேசு கிறிஸ்துவின் ஊராக, அவரது நகரமாக மாறுகின்றது. இன்றைக்கும் நாம் கப்பர்நகூம் சென்றோம் என்றால் அதனுடைய நுழைவு வாயில் இவ்வாறாக எழுதியிருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது
கப்பர்நகூம், த டவுன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நகரம் என்று எழுதியிருக்கின்றது. அங்குள்ள தொழுகை கூடத்தில் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் போதிக்கின்றார். லூக்காவின் பார்வையில் ஆண்டவர் இயேசுவின் போதனையுடைய உள்ளடக்கத்தை இங்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவருடைய போதனை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்திய திகைப்பை, வியப்பை மிக ஆச்சரியமான விதத்தில் நமக்கு எடுத்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவுடைய உயிருள்ள வார்த்தையை கேட்ட மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து திகைத்து போகின்றனர். ஏனென்றால் அவருடைய நற்செய்தியின் முழக்கத்தின் அடிப்படை தூய ஆவியாரனுடைய அருட்பொழிவல்லவா? அனைவரின் உள்ளத்தையும் தூண்டி எழுப்புகின்றவர் தூய ஆவியானவர். இயேசுவின் பணிவாழ்வில் அவரை இப்படியாக இயக்குவதை நாம் பார்க்கின்றோம். நற்செய்தியை முழக்கமிட்டு அறிவிப்பதோடு மட்டும் ஆண்டவர் இயேசு நிற்கவில்லை. மாறாக மக்களை ஆட்கொண்டிருந்த தீய ஆவிகளுக்கும் அதிகாரம் நிறைந்த கட்டளை கொடுத்து அந்த தீய ஆவிகளை மக்களிடமிருந்து வெளியேற்றுவதையும் நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் விடுதலை பணி இவ்வாறு தொடங்குகின்றது. அவருடைய வார்த்தை தீய ஆவியிடமிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்கின்றது. அவர்களுக்கு புதுவாழ்வு பிறக்கின்றது. அனைவரும் விடுதலை வாழ்வை சுவாசிக்கின்றனர். தூய ஆவியாரின் செயலை இன்றைய முதல் வாசகத்திலும், தூய பவுல் 1 Cor 2:10-16 வரை உள்ள திருவசனங்களில் அழகாக கூறுகின்றார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாதென்றோ? எனவே இப்படி உள்ளங்களை தூண்டி எழுப்புகிற அதே தூய ஆவியானவர் இயேசுவை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மையும் தடுத்தாட்கொண்டு நம்மை நேர்வழிப்படுத்துகின்றார். நமது எண்ணங்களை சீர்படுத்துகின்றார். எனவே இந்த இறை வார்த்தை பகுதிகளை நமது உள்ளத்தில் நிறுத்துவோம். நாமும் திருமுழுக்கினால் தூய ஆவியின் அருட்பொழிவை பெற்றுள்ளோம். திருவருட்சாதனங்கள் வழியாக தூய ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த நினைவுகளை நாம் இன்றைக்கு புதுப்பித்து தூய ஆவியில் இன்றைக்கு நாம் வாழ நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, திருப்பாடல் 145 நாங்கள் வாசிப்பதைப் போல, நீர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், நீர் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் நீர் இரக்கம் காட்டுபவர். எனவே இன்றைக்கு நாங்கள் படைப்பு அனைத்தின் மீதும், குறிப்பாக எங்களோடு வாழுகின்ற சக மனிதர்களுக்கும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு அனைவருக்கும் இரக்கம் காட்டவும், சகோதர பாசத்தோடு வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடல் 50, இறைவசனம் 23. மன்னாவை உண்டார்கள் மடிந்தார்கள், இத்தண்ணீரை பருகி அவன் தாகம் கொண்டான். மன்னா
கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். திருப்பாடல் 51:10 இறைவசனம்.